பிரசாத் முருகன் இயக்கத்தில் பரத், அபிராமி, பவித்ரா லட்சுமி, அஞ்சலி நாயர் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள ஒன்ஸ் அபான் எ டைம் இன் மெட்ராஸ் படக்குழுவினரின் செய்தியாளர் சந்திப்பு சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் நடைபெற்றது. அப்போது நடிகை அபிராமியிடம் கேரள திரையுலகில் நடிகைகள் முன்வைக்கும் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்க மறுத்த அபிராமி அது குறித்து பேச வேண்டிய மேடை இது இல்லை என கூறி சைலண்ட் ஆகிவிட்டார். இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கான மேடை இது கிடையாது சார். நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம்? இல்ல, பேச வேண்டியவங்க பேசணும். பெண்கள் நிறைய பேசிட்டாங்க, பேச வேண்டியது பேசணும். So this is not the time and the question kana mediyadu kadaiyadu. Adan pinnar Tamil cinemavil nadigaigalukku sama urimai valangapadugirada endra kelvikkum nadigai Abiraami straight aga badil sollamal engengo sutri valaitu kadaisiyil idu kurithu tea kudithukonde piragu pesalam ena koori vittar. எனக்கு ஐ டோன்ட் நோ இது இந்த கேள்வி இந்த ஒரு மேடையில் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அது ஆண் பெண்கிற வித்தியாசமே கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக இருக்குது. தமிழ் சினிமா ஒட்டு மொத்தமாக பேசக்கூடிய மேடை இது கிடையாது. அது நம்ம தனியாக ஒரு காஃபி குடிச்சு நம்ம பேசலாம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் பரத்திடம் தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் உள்ளதா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தான் அந்த நிலையெல்லாம் கடந்து விட்டதாகவும் தான் நடிக்க வரும்போது தமிழ் சினிமா ஓப்பனாக இருந்ததாகவும் கூறினார். இல்லை சார், நெப்போட்டிசம் ஸ்டேஜ்லாம் நான் தாண்டிட்டேன் சார். அதெல்லாம் இப்போ இருக்கிற ப்ராப்ளம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்களுக்கு வேணால் மேபி இருக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது ஆக்சுவலாக. வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இங்கே யாருக்குமே இல்லை. அதான் இங்கே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ உழைச்சா உனக்கு காசு, உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம், இவ்வளோதான் கணக்கு. தொடர்ந்து பேசிய நடிகர் பரத் பல நல்ல கதைகள் தன்னிடம் வரும்போதெல்லாம் சரியான தயாரிப்பாளர்கள் கிடைக்காமல் போய்விடுவதாக வேதனை தெரிவித்தார். சார், சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போவேன்ட்ருக்குல்ல, அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது, ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த மூணு டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டுருக்கிறனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா, ஏன் நீங்கள் அடுத்த லெவல் போகலங்கிறது உங்களோட கேள்வி. ஸோ அது காரணமே இதுதான். உங்களது இளமையின் ரகசியம் என்ன என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதும் நடிகர் பரத் வெட்கத்தில் திளைத்து போனார். பின்னர் அதற்கு பதிலளித்த பரத் தனக்கு பேராசை கிடையாது, எப்போதும் எதற்கும் ஸ்ட்ரெஸ் ஆவது கிடையாது, அதுவே எனது இளமையின் சீக்ரெட் என கூறியதோடு நீங்களே இதை ஃபாலோ செய்தால் கிழவனிலிருந்து மீண்டும் குமரன் ஆகிவிடலாம் என கூறி அரங்கை கலகலப்பாக்கினார். இளமையோட ரகசியம் சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து 31 வருஷம் ஃபீல்ட்ல இருக்கேன், ஆனா கிழவனாவே மாறிட்டேன். நீங்க 21 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கீங்க, அது எப்படி? இல்லை சார், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இங்கே சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும் சார். நான் ரொம்ப பேராசை கிடையாது, சினிமாவில் நம்ம அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்துட்டு இப்போ கண்டென்ட்டான ஒரு சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்கு என்ன இருப்போ அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தினோனாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிக கம்மியாயிடும். ஸோ புரிஞ்சு இப்போ நீங்கள் கூட இளமையாகலாம். இப்போ கிழமன்லேருந்து திருப்பியும் குமரனாக மாறலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. பின்னர் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு நடிகர் பரத் அளித்த பிரத்யேக பேட்டியின் போது அவரிடம் மலையாள நடிகைகளின் பாலியல் குற்றச்சாட்டு குறித்தும் தமிழ் நடிகைகளின் பாதுகாப்பு குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பரத் தமிழ் சினிமாவிலும் நடிகைகள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தால் அப்போது அது குறித்து பேசிக் கொள்ளலாம் என கூறி ஃபுல் ஸ்டாப் வைத்து விட்டார். என்ன மாதிரியான நிலைமை தமிழ் சினிமாவில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்ப கேரளால அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா, வெளியே வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வருது, தமிழ் சினிமாவோட நிலைமை என்ன? அது தமிழ் சினிமா அந்த நிலைமையை சந்திக்கும்போது அதை பற்றி பேசலாம் சார். நம்ம சார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்க, பெண்களோட பாதுகாப்புலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார். இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸாக 30-40 இயர்ஸ் எல்லாமே எல்லாருமே வந்து ரொம்ப விமன் ஈக்குவாலிட்டிலேருந்து பெண்களோட பாதுகாப்புலாம் ரொம்ப பார்த்து தான் நாங்களாம் வேலை செய்கிறோம். தொடர்ந்து மலையாள நடிகைகளின் குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என கேட்டதற்கு அது குறித்து அங்குள்ளவர்கள் பார்த்து கொள்வார்கள் என கூறிவிட்டு நடையை கட்டினார் பரத். பிரதர், என்ன உடனே நீங்கள் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிருக்கீங்க? ஒன்ஸ் அப்பான டைம் மெட்ராஸில் நம்ம இதுக்கு வந்திருக்கோம்ல. ஸோ அது குற்றச்சாட்டு அது அங்கே போயிட்டு இருக்கு, அது அங்கே அவங்க தான் பார்த்து தீர்மானம் பண்ணணும். தேங்க்யூ.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.